Hi guys, welcome and welcome back to my channel Jasmine John Vlogs. இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். மில்லட்ஸ் யூஸ் பண்ணி நான் இன்னைக்கு ரெசிபி பண்ண போறேன். நான் இன்னைக்கு எடுத்துக்க மில்லட் பாத்தீங்கன்னா கம்பு. கம்பு யூஸ் பண்ணி நம்ம என்ன டிஷ்லாம் பண்ணலாம்ன்றத பத்தி உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் இருக்கேன். மில்லட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தி. சோ நம்ம வீக்லி 2-3 டைம்ஸ் நம்ம டயட்ல இத ஆட் பண்ணிக்கலாம். சோ மில்லட்ஸ் நம்ம வெறும் ரைஸாவே செஞ்சு சாப்பிட்டா அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்காது. சோ நான் வந்து டேஸ்டியாவும் ஹெல்தியாவும் எப்படி நம்ம மில்லட்ஸ் செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் இருக்கேன். வாங்கிருக்கேன் நம்ம இப்ப இத யூஸ் பண்ணி தான் நம்ம இட்லி தோசை அண்ட் குழிப்பணியார பண்றதுக்கான பேட்டர் ரெடி பண்ண போறோம். யூசுவலா இட்லி தோசைக்குலாம் நம்ம 4:1 தான் ரேஷியோ. 4 கிளாஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் 1 கிளாஸ் ஆஃப் உளுந்து தான் யூஸ் பண்ணுவோம். நான் இன்னைக்கு கொஞ்சமா தான் செய்ய போறேன். ஸோ நீங்க யூஸ்வலா 4 கிளாஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க கம்பு அரிசி வந்து 3 கிளாஸ் எடுத்துக்கோங்க. நார்மலா யூஸ் பண்ற இட்லி அரிசி 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு கரெக்டா ரெடி பண்றதுக்கு. நான் இன்னைக்கு 1 கிளாஸ் கம்பு அண்ட் 1 கிளாஸ் நார்மல் ரைஸ் யூஸ் பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இந்த கிளாஸ்ல வந்து அளந்து 1 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்து வச்சிருக்கேன். இந்த சேம் கிளாஸ்ல தான் நம்ம இப்போ கம்பு அளந்து போட போறோம். 1 கிளாஸ். சோ அதே கிளாஸ்ல நான் 1 கிளாஸ் கம்பு அளந்து எடுத்துர்க்கேன். நம்ம இது தனித்தனியா ஊற வச்சி கிரைண்ட் பண்ண வேணாம், ஒண்ணாவே நம்ம ஊற போட்டுறலாம். இதுவே நீங்க 4 கிளாஸ் யூஸ் பண்றதா இருந்தா கம்பு அரிசி வந்து நீங்க 3 கிளாஸும் இட்லி அரிசி 1 கிளாஸும் நீங்க யூஸ் பண்ணனும். உளுந்து வந்து பாத்தீங்கன்னா 1/2 டம்ளர் எடுத்துர்க்கேன். இதல கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். சோ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் கிரைண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அவள் வந்து ஒரு 1/2 கிளாஸ் நல்லா கழுவி எடுத்துட்டு கிரைண்ட் பண்ண போறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி அவள் வந்து இந்த மாதிரி இட்லி தோசை பேட்டருக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசைலாம். ஸோ அதுக்காக நான் இந்த அவள் யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு சிவப்பு அவள் கிடைச்சா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவள் வந்து இப்போ ஊற போடுறது இல்லை, நம்ம அரைக்கும் போது ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுட்டு இல்லை 2 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஒரு 5 hours நான் ஊற வைக்க போறேன். ஒரு 5 hours அரிசி நல்லா ஊறிடுச்சு, தண்ணி இருந்துட்டு வச்சிருக்கேன் கிரைண்ட் பண்றதுக்காக. சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் நான் சொன்ன மாதிரி அவல் எடுத்து வச்சிருக்கேன், கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் போட்டு நான் இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம மாவு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ யூஸ்வலாக இட்லி தோசை மாவுக்கு எப்படி நம்ம கிரைண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஹோல் நைட் ஃபுல்லாக நம்ம இதை புளிக்கிறதுக்காக வச்சிட போகிறோம். நாளைக்கு காலையில் இந்த பேட்டரி யூஸ் பண்ணி நம்ம என்ன டிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோசை தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வாரத்தில் 7 நாளுமே இட்லி தோசை வந்து நார்மலான ரைஸில் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நம்ம மில்லட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃபன் ஐட்டம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் வந்திருக்கு. ஸோ நல்ல கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு பாருங்கள். தோசை நல்ல கோல்டன் ப்ரௌன் ஷேடில் வந்திருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. உங்களுக்கு ரைஸில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். பட் மில்லட் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மில்லட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டிஃபன் ஐட்டம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குழிப்பண்ணிற பேட்டர் தான் ரெடி பண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி அப்புறம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அதை சேம் அந்த கம்பு பேட்டரில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம இப்போ குழிப்பண்ணிற பாத்திரத்தில் இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கிளறிட்டுருக்கேன். Thank you.
ஸோ இந்த மாதிரி குழிப்பு நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா பணியார கல்லையும் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு திருப்பி போட்டுட்ருக்கேன். நான் இன்னைக்கு பண்ண கம்பு ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.